ओम அல்லினால் தாமரை மேல் அல்லினால் தாமரை என்ன அள்ளிப்பு இல்லை
ஆயிரம் இதழ் கொண்ட அந்த சகசிர தலம் இருக்க அந்த தாமரைக்கு ஆரணங்கின் என் துணைவி கோதையின் ஆண்டான் அவளுக்கு துணைவியா இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டு பேரும் எல்லாரும் சேர்ந்துதான் பிராட்டியுடைய அம்சம். சாட்சாத் கிரமம் கோதாஸ்திரியில் இருக்கிற போது இந்த கோதையை இருக்காரே சாட்சாத் பூமி பிராட்டி அவதாரம் சொல்லலாம், அல்லது காரண்யா கமலாம் இத கமலை என்று லக்ஷ்மியுடைய அப்படின்னு சொல்லலாம் சொன்னார். அல்லாமல் தாமரை அப்போ குஜேதய உதர விகாரணையும் கூப்பிடுற சம்போதம் பிராட்டியே குஜேதயம் சொல்லக்கூடிய தாமரை பூவுடைய உதரம் வயது நடுவில் விளையாண்டு வரா அவர் இடம் தானே ஆயிரம் பக்கம் அது பிராட்டிக்கு எவ்வளவு பெருசா இருக்கும். பெருமாள் இப்படி வைகுண்டத்தில் விளையாட்டு ஸ்தானம் ஏற்பட்டிருக்காரோ தாமரை ஒரு விளையாட்டு ஸ்தானம் பிராட்டிக்கு. குஜேதய உதர விகாரணை கனகனக ஜதி ரெண்டு பேரும் ஒரே விவரங்கள் ஒரே மாதிரிங்களோ கனகனக ஜதி கணம் சாமலவர்ணன் மேகவர்ணன் அவன் மேகவர்ணன் நீ கனக ஜதி நீ பொன்மாறி இருக்கோள் கிரண்யவர்ணாம் கருமீம் சுவர்ணரஜ தஸ்ரஜாம் பொன்மாலை வெள்ளி மாலையெல்லாம் போடக்கூடிய பொன்னிறத்தாள் திருக்கோவிலில் மூணு முதலாளிவாக நெருங்குகிற போது முதல்ல பொய்யாழ்வார் புதுத்தாவார் சேவை சாதிக்காதவர் ரொம்ப நெருக்கம் கொடுக்கவே பொய் பேயாழ்வார் சேவை சாதிக்காது பாட்டு பாடி ஆரம்பிச்சார். திருக்கண்டேன் பொன்னேறி கண்டேன் அருக்கன் அடிதரமன் கண்டேன் திருக்கண்டேன் முதல்ல பிராட்டி சேவை சாகிறார் பாருங்க பிராட்டி சேவை சாதிச்சார் உடனே பெருமாள் நிற்கிறார் அவர் பொன்னிறமா இருக்கார் அவர் இவ்வளவு பொன்னிறம் வருது பொன்னிறமும் உண்டு வருது கருப்பு நிறமும் உண்டு பொன்னிறம் பொன்னிறம் வந்ததுன்னா பல 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 தக்க தக்கான இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அது பிராட்டியோ கேட்க வேண்டாம் கணக்க கணக்க அப்படிப்பட்ட பொன்னிறத்தால் இரண்டி வர்ணார் ஓதி வச்சால் அப்படியே பெருமான மேல வேணவுடனே அவர் ரெஃப்ளெக்ட் ஆகுது பிராட்டி மாதிரி அப்படியே ஜொலிக்கிறார் அவரும் திருக்கண்டேன் பொன்னி எரிகண்டேன் நெருக்கன் அணிநிறமும் அதே சமயத்தில் சூரியனுடைய பிரகாசம் வருவாங்க அருக்கன் சூரியன் சாந்தோடு எப்படி தான் சொல்றது பெருமாள் எப்படி சொல்ல முடியாத சூரியனாராயணா இருக்க போது ஏசோகம் தராதித்யேன்மய புருஷோ திருஷ்யதே ஏன் சூரியனை உபாசம் பண்ற போது தகதகான் சொல்லக்கூடிய பொன்னிறமாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். அப்ப ஹிரண்யஸ்பர்சஹோ ஹிரண்யகேதஹா எல்லாம் பொண்ணு தாடி மீச பொண்ணு மயிரெல்லாம் பொண்ணு நகம் வரைக்கும் பொண்ணுதான் சர்வதேவ சுவர்ணஹா ஆனால் கண்ணு மட்டும் பொண்ணு இல்லை சத்யாசம் கொண்டரீகமேவ பக்ஷிணி அன்றிருந்து அதனை க பியாசம் கத்தியாசம் தப்பு பண்ணா சொல்லியை அனுபவித்தோம் தப்பாத்த சொன்னா அன்றளந்த தாமரை மேல் இருக்கக்கூடிய ஒரு பொண்டரீகமான திருக்கண்கள் அது கனகன கத்துதி யுவதாம் யௌவனங்கள் அகுமாரியுமான பெருமாளுடைய வயசு சொன்னோம் பார்த்தா சின்னவரா வயசானவரா ரொம்ப நாள் இருக்காரு டாடி மீசெல்லாம் இருக்கா இல்லை அவருடைய திருமேனி அகுமாரி யுவா குமாரன் தசை பாலன் சைசவம் பாலன் குமாரன் தசை போயிருந்தது இந்த குமார வயசு தாண்டிட்டு அப்ப எவ்வளோனா எவ்வளவு தசை வரல அந்த திசையில பெருமாவட்டி வயசு பிராட்டி அதானே ஒரே மாதிரி ரெண்டு பேரும் பிராட்டியும் அதே மாதிரி வயசுதான் அகுமார யுவா யௌவனா தினந்த கல்யாண குணகண பெருமாளுக்கு பிறகு ரெண்டு பேருக்குமே பகவத் ராமன் அனுபவித்தார் யௌவனா தினந்த அனந்த கல்யாண குணம் அறியும் போது யௌவனாதி யௌவனம் அழகிரி ராவண்யம் விதசே ஆதி மதத்தினாதி என்னாலே அழகாக அனுபவிக்கிறார் திருநிவர்மா பிராட்டியை இங்க சோகத்துல பெற்றவர் கனகஜதி யுவதசம் அகுமார் யுவா யுவா அகுமாரகா உபனிஷத்துக்கெல்லாம் சொல்லித்தேன் யுவா துவா தா பரிவி தாதி பெருமாள் யுவன் யௌவன தசையில பீதாம்பரம் தரிச்சுண்டு அப்படி இருக்கக்கூடியவர் மகாரதனம் வாசகா சீதாகம் பிறகு எப்படி இருக்கு யார் சொல்ல முடியும் பெருமாள் சொல்ல முடியுமா இப்போ ஒருத்தர் சொன்னா
அத்தம் பீத அம்பரனா பீதனா மஞ்சள் அம்பரனா ஆடை செந்நிறத்தாடைன்னு திருப்பனாழ்வார். அப்ப மஞ்சள் சேர்த்து சேகப்பா சொன்னார். அப்படின்னா சுவாமி திருப்பனாழ்வார் சேகப்பு சொல்றாரு இங்க பீத்தம்னு வர்றது. உங்களுக்கு ஒவ்வொரு வகையெல்லாம் சொன்னாங்க பலபலான் இருக்கு. பொருந்தல் மகாரஜனம் வாதகா, மகாரஜன் அரைக்குது பேர். மஞ்சளும் அரைக்க மஞ்சள் ஒண்ணு இருக்கு, தொன்னாடிகளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு மஞ்சள், வெளுத்த மஞ்சள் இல்ல, பச்சை மஞ்சள் இல்ல, அரைக்கு கிரதம் இல்ல. உபரிசலுக்கு மகாரஜனம் வாதகா, அரைக்கு மஞ்சள் சாயம் போட்ட பீதாம்பரத்தை தரிச்சவர். கனகனக திடி யுவதாம் முக்தாமதி பெருமாள் வந்து அப்படியே மன்மதையும் சாட்சான் மன்மத மன்மதம் அப்படி அழகா இருக்கவர். பிராட்டி அதே மாதிரி குறை இல்லாத இருக்கக்கூடிய அதிகமாக சொல்லலாம். அதனால ரெண்டு பேரும் பங்கு பண்ணார் போனதுல குணங்கள்ல. இப்ப என்ன பங்குனார் ஆபரணத்துல அப்படிதான் ஆபரணங்கள் பரவே யாமல் ஆழ்வார். என்ன ஆபரணம் சொல்றது? ஒன்னு ரெண்டா வயிறு பெருமாளுக்கு எது வேணாலும் ஆபரணம். எத்தனை ஒன்னு கோடி கிடையாது நம்மளால சொல்ல முடியாது. அந்த வழிபடுக்கு போனா பெரிய சேவிக்கலாம். வழிபடு போற கதி என்ன? அச்சிராது கதி. அதே பிராட்டிய குழுதாரத்தினால வருது. அந்த கதின்றது ஸ்ரீலிங்கம். உபரிசனத்து ஏகா அச்ச பரமா கதிஹி அச்சிராதி மார்க்கம். ஏகா அச்ச பரமா சம்பத், ரொம்ப சம்பத் அதான். ஏசோஸ்ய பரமோ லோகா, அந்த லோகம் தான் தெய்வமான லோகம். ஏசோஸ்ய பரமானந்தா, ஆனந்தம் ரொம்ப உயர்ந்த சம்பத்தினால பெருமாளுக்கு கிடைச்ச சம்பத்தம்னு போற திருவாத்திரிகாலே பெருமாளுக்கு கிடைச்ச சம்பத். அந்த மாதிரி ஒரு மனைவி கிடைப்பாங்க, பெருமாளுக்கு கிடைச்ச சம்பத். அணிகலன்கள்லாம் பல பல ஆபரணங்கள் பல பல அனுபவிச்சார்கள். அப்படி பெருமாள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி யாக்கியவல்கர் ஜனசபைக்கு போறார். அவர் ரிஷி, ஏதோ போனா பொன்பொருள் கொடுப்பாரு, வாழ்க்கை அப்படியே காட்டில் ஓட்டலாம் நினைக்கிற ரிஷிகள்லாம் எப்படி சம்பாதிப்பார். இவ்வளவு மகர்ஷி வந்துட்டு சொல்லி சந்தோஷம் வருது. ஜனகர் இருக்காரு, வைதேக ஜனகர், நிறைய தலை துவைப்பார், வேதாந்த சதவீதம் துவைப்பார். ஆயிரம் தரேன் ஆயிரம் தரேன், ஒவ்வொரு கேள்வி கேட்கிற பதில் இது சொல்லு யாக்கே எனக்கு தெளிவு சொன்னார் பதில். இந்த ஆயிரம் பொண்ணு, அடுத்த கதில் இந்த ஆயிரம் பொண்ணு. முதலே என்ன பண்ணார், ஆரம்பத்தையே வந்த திசையால ஆசிட்டு நான் சதவீதம் வைக்கிறேன் ஜனகர் சொன்னார். இந்த வேதாந்த ஜனத்தை யார் ஜெயிக்கிறாளோ அவளுக்கு ஆயிரம் பசு, அதில் கொம்புல குழம்புல எங்கே கொண்டு அங்கெல்லாம் பொண்ணால ஆவரணம் பண்ணி ஆயிரம் பசு தருவேன். இந்த சதவீதம் ஜெயிக்கவார்கள் வேதாந்த சதஸ் சதஸே ஆரம்பிக்கிறேன். யாக்கியவங்க எவ்வளவு தைரியமாக என்ன சொன்னார், கிருஷ்ண கூட்டார் ஓட்டி போடுற பசங்க வேண்டும், நான் ஓட்டி முடம் என்ன சுவாமி சதஸே ஆரம்பிக்கிறேன். கேள்வி கேட்கிறார், ஒவ்வொரு கேளுக்கும் பதில் ஆயிரம் பொண்ணு தவிர பசுமா ஆயிரம் பொண்ணு கொடுத்துட்டே இருக்க வேதாந்த பெருமாள் வைகுண்டம் வரைக்கும் கேட்க போறேன். அப்படி பெருமாள் எடுப்பது எப்படி இருப்ப ஆபரணங்கள் பரபரவே பரஸ்பர சதிகௌ ராமா இருக்கு, அவதாரத்திலே ராமன் இருக்கு, ஒத்த ரூபத்தில் இருப்பாள். பரஸ்பர சதிகோ வாழ்க்கை சொல்றது பரஸ்பர சதிகோ பிரமாண இங்கிட செட்டி தைகி ரூபத்தை ஒரே மாதிரி. அவன் எங்கேயோ மிசிலியில் பிறந்தவர், அயோத்தியில் பிறந்தவர், ரெண்டு பேரும் எப்படி ஒத்து வியாபாரம் பரஸ்பர சது ஜவு அவரே பார்க்கறது ஒரே மாதிரி இருக்காங்க. ஒரே அளவு இருக்காளாம், உயரம் கயரம் அளவு பருவம் எல்லாம் அளவு ஒன்றா இருக்கு. இங்கீதம் யாரை காட்டுறது, யாரையில பேசிக்கிறது, அப்படி உய தன்னுடைய உணர்ச்சியெல்லாம் வழிபடுறது ஒரே மாதிரி இருக்காரு. இங்கீத செட்டி தைகி அப்ப துல்லியமாக இருக்கார். அனுமானை பார்க்கிற இது முதல்ல வால்மீகி வர்ணிச்சது. சுக்ரீவன் செஞ்சதுக்கு அப்புறம் சீதை தேடு அனு நாலு பகுதியில் அனுப்புறான் சுக்ரீவன். முத முதல்ல ராமகிருஷ்ணனை சேவிச்ச உடனே ஆச்சரியப்பட அனுமானம் ரொம்ப கெட்டிக்காரர். நவவியாகரண பண்டிதரும் பேர், ஐந்திர வியாகரண பண்டிதரும் பேர். அவர் அழகா பேசுவார், அவர் பேசலையே வைக்கிறார். ராம லட்சுமணன் எப்படி பேசுறான் பாரா, அதே மாதிரி பேசுன்னு கொஞ்சம் கூட அபஸ்வரமே இந்த பேச்சில், ரொம்ப உரக்க பேசல, ரொம்ப மெதுவா பேசல, மத்தியம சுரத்துல அழகா பேசுறான் பாருவான். அப்படி கொண்டாடுற பேச்சு பார்த்த உடனே முதல்ல அனுமதி சத்தியம் பார்த்த உடனே இவரும் புரிஞ்சுட்டார். மகாஜான் யோகி
இருந்தாலும் சீதையை தேர்றதுக்கு சுக்ரீவன் என்ன பண்ணார், ரெண்டு பேரும் சைக்கியம் பண்ணிண்டா, சபதம் பண்ணிண்டா, அக்னி சாட்சியா, ஒவ்வொரு இதுக்கு வானர கூட அனுப்புற, திருச்சதுக்கு அனுமதி அனுப்புறாரு. மனசுக்குள்ள நினைச்சிருக்கலாம், என்னத்துக்கு இப்படி பத்தி தெரியும் இப்படி எல்லாம் அனுப்புறாரு ராமன் நினைச்சிருக்கலாம். ஏன்னா அவர் மனுஷாரை பத்தி ஜாஸ்தி தெரியாதவர். ஆனா போய் சீதையை பார்த்த உடனே ஆக இப்படி இருக்காரு ராமன் தான் நம்ம அனுபவிச்சோம், ஆச்சரியப்பட்டோம். அதுக்கு மேல இருக்காரையோ சர்வலட்சண சம்பன்னா நாதீனா உத்தமம் வதூ அப்படி சொன்னவர். அப்படி இப்படி இவர்தான் ராமனுக்கு அருகனானவர் என்று அனுமான் தீர்மானம் பண்ணி ரெண்டு இடத்துல கொண்டாடுறார். இப்படிப்பட்ட மனுஷன் இப்படிதான் பார்க்கிறார். அதனாலே யுவதசையாம் யுவதசாம் முக்த தசாமக யுவ தருணன் தருணத்தயோகோ உச்சிதம் பரம் ஒரே மார்க்கா. நானையோர் விஜயதே பண்ண விஷ்ணு புராணத்துல விஷ்ணுபுராணம் சொன்னார், பிராட்டி பத்தி வரும்போது இவர்கள் கூட யார் வசதி தெரியல, யார் ரெண்டு பேரும் யார் வசதினு கண்டுபிடிக்க முடியல. ஆனா பத்தி வேஷம் போட்டுருக்கா, ரெண்டு பேரும் பரபிரம்மம் வசதியே தெரியல. ஆனா போன ஸ்லோகம் பிரிச்சுட்டாரு, விஷ்ணோ அர்த்தான ரூபம் பெருமாளுடைய ஹிருதயத்தை நடந்து நடக்கிறவர். அப்படிப்பட்ட அவருக்கு சங்க சக்கரம் வச்சிருந்தா தாமரை வச்சுப்பான், இதர தேவதாயமா சங்கடங்கள்லாம் வச்சுக்கோம். பார்த்தா பெருமாள் இப்படி ஆயுதமா தெரியும், பிராட்டி வச்சுக்கலாம் முடியும், பெரு அதிகாரம் உண்டு பிராட்டி வச்சுக்கலாம். பிரிஞ்சுட்டாரு, நான் மிருதுவா இருப்பேன், தாமரை வச்சுருந்தேன், சங்கடங்களை வச்சுக்க மாட்டான். பத்மோ கதாநிதி, பத்மநிதி, கதாநிதி, சங்கநிதி, இதெல்லாம் நிறைய இருக்கு அவர்கிட்ட. எவ்வளவு ஐஸ்வர்யங்கள், அஸ்தினாத பிரபோதினி. அவளை சுப்பிரபாதம் போறதுக்கே கலசம் ஜனத்தை கொண்டு தாமரையோடு வந்து நிற்கிறீர்கள். சுப்பிரபாதம் பார்கள், சஸ்திநாதம் யானையே மங்களமானது, பிராட்டியுடைய யானை, பிராட்டியே எழுதி சுப்பிரபாதம் கூப்பிடும்போது ஒவ்வொரு கட்டத்தில் மங்களமாக சஸ்திநாத பிரபோதினின்னு ஸ்ரீசூக்தம். அவர்கள் வேலை செய்ய அவர் தாமரையெல்லாம் சிக்கிலே தர ஒருத்தர் இருக்கார். அது பிராட்டியை ரசிப்பார், நம்ம பிராட்டியை நம்ம வேண்டணும்னா அவர் கூடிய வந்து பிராட்டி ஆக்கிய நம்மளை ரசிப்பார். அந்த சிக்கலை இருக்கும் சூக்தம் ஸ்ரீசூக்தம் பிரார்த்திக்க சொல்லியிருக்கும். சிக்கிலி தவசமே கிருகே, ஏ சிக்கிலி தரையே லட்சுமியுடைய தாசரே, என்னுடைய வீட்டிலே நீ இரு, நீ இருந்தாலும் லட்சுமி கடாட்சம் வரும். அதனால எல்லா சக்தியும் இருக்கு, இவர்தான் அடக்கின்றான். கும் புராணேஸ்வரி ஈஸ்வரானாம், இவ கும் புராண ஈஸ்வரி, புருஷத்துக்கு தகுந்த சமானமான அதிகாரம் உள்ளவராக இருந்தார்கள் ஈஸ்வரி பின்பார். ஜதி ஜகதோ விஷ்ணுபத்ரி நம்ம ஈஸ்வரானாம் பரமேஸ்வரம். அதனால ரெண்டு பேருக்கும் ஏதாவது குறை இருக்கு போது அடிக்கடி பாஷிகார அறிவிக்கிறார். சுவாபிமத நித்தரவஞ்ச சுவானுரூப சுரூபரூப குண விபவா ஐஸ்வர்ய சீலாஜனிக மகிஷி அனவதிக மகிஷி. இதுக்கு மேல வசித்திருக்கிறோம் அப்படிப்பட்ட பிராட்டி ராணி வைகுண்டராணி பெருமாளுடைய வைகுண்டராணி பத்ரி எப்படி இருப்பாங்க, நிச்சய நிரவத்திய அது அழியாது, என்றும் குறையாதது, தோஷம் இல்லாதது. பானரூப பிராட்டிக்கே ஏற்பட்ட ரூபம் அது, அவளுக்குதான் வந்தது. சுரூபம் ரூபம் சுரூபம் எங்கும் பழகி இருக்கான் பெருமானா, இவ்வளவு எங்கும் இருக்கா. சுரூபம் திருமேனி ரூப குண குணங்கள்லாம் அப்படி கல்யாண குணங்கள் சாட்குணத்தை அவள் பகவான். ஆறு குணம் உள்ளவர் தான் இவர் பகவதி, ஆறு குணம் உள்ளவர். ஐஸ்வர்ய சீராதி ஒழுக்கங்கள்லாம் அவள் நீங்க நான் கூட இப்படி உன்னுடைய ஒழுக்கமாக ஜா சௌரக்கம் சொல்லி காட்டுவேன், நான் உன்ன காலம் அதிகமாக காட்டுவேன். இப்படி வேதாந்த சங்கரத்தை வாழ்க்கிறார். நீ சங்கரை வச்சுன்னா நான் தாவடை வச்சுக்கிறேன், நான் தாமதே பிறந்த விடாச்சே பத்மாலயாம் பத்மேஷ்கிதாம் தாமதே உட்காந்துருக்கவாள். எனக்கு வீடு ஆலயம் கோபுரம் கோவிலாமே பத்மந்தான், கந்தங்கள் அப்படி வாசனை கொள்வீர்கள். கந்த துவாராந்துரா தரிசாம் நித்தபுஷ்டான் கரீரிணியும் ஸ்ரீசூக்தம் பத்மனே மீ மாலைய தாமரையே மாலையா போட்டுருக்கான். அப்படி சில படங்கள்ல போட்டிருப்பான், கதம மாலை மல்லிக மாலை இல்லாமல் அவளுக்கு எது பிடிக்கும், நம்ம பிறந்த இடமாட்டே. பத்மனே மீ மாலையா பிறந்திருக்கார்,
அது பத்மதேவின்னு தாமரை கையில ஏறின அர்த்தம் வச்சுன்னா பத்ம மாலினி இன்னும் அழகான மாதிரிலாம் பண்ணுங்க. அப்படிப்பட்டவர் யௌவனம் சர்வகந்தா சர்வரசகாம பெருமாளுக்கு இருக்கிற மாதிரி அந்த ரசங்கள் வாசனைகள்லாம் இவங்க வந்து கந்தத்வாரம் சொல்லியாச்சு. பரமாத்மா கந்தசாரி பரமாத்மா மட்டும் இல்லை அசாதாரணாக நிரவத்தியாக நெடுசையாக கல்யாணா சௌத்யபூதாக சர்வவிதாக கந்த ரசாக தச்சு சந்தித்தா சர்வகந்தா சர்வசி பிரயத்தம் பண்ண அதே மாதிரி எவ்வளவு குறவு கிடையாது. ஆபரணம் அதி ஆபரணம் என்ன பெருமாள் ஆபரணமா நிறைய வர்ணிக்கிறார். அது மாதிரி எவ்வளவு இல்லாத போயிடுமா பத்தியாசையும் பத்மலக்ஷண லட்சையா பத்மமாய் யாரு யாரு இல்லை கிருஷ்ணன் பார்க்கும்போது தம் பத்தியம் எல்லாம் இருக்கு பத்தியாசக ஊர்லயே எல்லாம் இருக்கு. தேவர்கள்லாம் சோத்திரம் பண்றான் நீ கிருஷ்ணன் அவதாரம் பண்ணும் கம்சாரி ராட்சசரெல்லாம் மசூரெல்லாம் தொலைக்கணும் அப்படின்ற போது எப்படி இருக்கார் ஸ்ரீராமஜி கிட்ட போய் தேவர்கள்லாம் சோத்திரம் பண்றார் வர்ணிக்கிறார் புராணத்தையும் வந்தவங்க தேசிய வர்ணிகள் யாதவாக்கு மனைவியது ஐஸ்வர்யே ஒன்னு சோத்திரம் பண்றோம் விராட்டி ராசனா தெரி பத்தியம் அசக அதனால பத்ம லட்சண லட்சயம் ராமனுக்கு உண்டான லட்சங்களோடு இருக்க பத்மானி பேரு அப்படிப்பட்டவளோட லட்சணங்களோடு இருக்கக்கூடிய லட்சணமாக இருக்கக்கூடிய பத்மா இருந்தாலும் அவனுக்கு பெருமையாக இருக்கக்கூடிய அவள் பெருமாளை சேர்த்து ஒரு அவதாரமான பிரார்த்தி செய்யும் தேவர்கள் தான் இப்படி பண்றான் முக் சீத மது சீத முக்த மதுரை பெருமாளுடைய அக்காரங்களாம் சொல்லுகிற முக்த தசாமதி யாரும் தெரியாத கேட்டால யுவத்தருணத்தையோ ரெண்டு பேரும் ஒன்னாக உசிதம் விசேஷமா இருக்கு ரெண்டு பேரும் ஆபரணம் கேட்க வேண்டாம் இவர் குறைவான ஆபரணம் கிடையாது அவர் குறைவான ஆபரணம் கிடையாது ஆயுதம் பத்தி தெரியாது. பத்மகந்தி பத்மகந்தினே நமஹானம் பத்மகந்தினே நமஹான்னு சொல்லி சரசநாமம் பத்மவர்ணாயின மகா சரசநாமம் அவள் கந்தாத்திரிகாயின மகா லட்சுமி சரசநாமம் இப்படி பரஸ்பர சரிதா ரத்ன காஞ்சன முக்தாசனர்கள் சௌமியாயின மகா பாக்கிச்சே ஒரு தேஜஸ் அழகு இதெல்லாம் விஷ்ணு சரஸ்னா லட்சுமி சரஸ்னாமல் ஒரு திருநாம் சௌமியாயின மகா என்னாலே ஆபரணம் அப்படிதான் ஸ்ருதே விஷ்ணோ சங்கட கிரே ததாதே ஜம்பாம்போதிம் தத்தவே தர்சனேந்திராஹ பாக்கோர் மூலே அதனால சீதாம்பரம் ஏ விஷ்ணுவும் கூப்பிடுறது இந்த வேதங்கள்லாம் சங்கடக்கிரே ததாதே சங்கடக்கிரே தரிசனம் இருக்க நீ ஜெம்பாம்போதி உன் தத்தமே ஜென்மாம்போதி இந்த ஜனனமாக அந்த பெருவிக்கிறது கடற்கரைக்கு உபாயம் நீ தர்ஷனியாக பாஸ்போர் மூலி அதனால நாங்கள் சங்கடக்கிரத்தை தரிக்கிறோம் நம்ம சரீரத்தில் அதனால சரீர பிரம்மலோக சம்ரதிகோவாதா விருதாமிகம் பரமாத்மாவை சம்ராட் இருக்கு ராட்டு தான் ராஜா சம்ராட் ராஜாவுக்குன்னா ராஜா சக்கரவர்த்தியா இருக்கும் பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா அவன் தான் எல்லாரையும் ஆதரவு இவர் ராணி சம்ராட் சாருபவன் சாருபவன் அப்படி சாதாரண மனுஷன் பணக்கார மனுஷனே உடம்பெல்லாம் நகைய போடுறான் ராஜாவுக்கு கேட்க வேண்டாம் சக்கரவர்த்தி எப்படி இருப்பான் இவர் சாதாரண பெருமாளான சக்கரவர்த்தி ஆகிய ஆபரணங்கள்லாம் எப்படி நம்ம போடுற மாதிரி இருக்கும் அதனாலே பரம் உயர்ந்ததுன்னு அது மாதிரி நம்ம யாரெல்லாம் நம்பிக்கை விட முடியுமா வனமாலை என்ன சீதாம்பரம் என்ன திருவாபரணங்கள் என்ன இப்படி ஞானஸ்வரூப் அதெல்லாம் கூட கையோடு இருக்க வனமாலை இங்கே தான் ஆச்சரியம் நம்ம ஊரில் திவ்யலோகத்தில் இருக்க பெருமாள் இருக்கக்கூடிய வனமாலை ஆபரணங்களுக்கெல்லாம் ஜீவ நித்திய சூரிய வாழலாம் அப்படி இருக்கவா சக் பஸ்தாபரணம் சுவாரூபி அனுபமி சின்மயி சொப்பிரகாசே அந்நிய வந்ததுலேயே பெருமாளுக்கு கைகீரம் பண்ணப்படி நித்திய சூரிய அந்த ஆபரணங்கள் ஆயுதங்கள்லாம் அதனால் சுகுமார புரஸ்பிருந்தும் குண ஆராம புதபூஷணி அப்படி யாதவாபீத காஞ்ச பெருமாள் பிராட்டி எனவே ஒரே ரூபம்னா சுகுமாரம் குமார அழகமான இடம் இடம் வயிறு சுகஸ்பிரேஷம் தொட்டாலே அவ்வளவு சுகமாக இருக்கக்கூடியது வாசனையாக இருக்கக்கூடியது சுகம் தெரிவிக்கிற குண ஆராம பசு உதவி திருமேனி அழகு அழகான திருமேனி அவரத்தில் எவ்வளோ எடுத்துக்க போகிறோம்
நிறைய மலர்கள் கொட்டுறது, சொல்லுகிறது, போட்டுக்கிறா, தெரிச்சுக்கிறா, தலை சொல்லிக்கிறா, உடம்புல போட்டுக்கிறா. அதே மாதிரி அந்த மலர்கள் போறாதுன்னு போஷணங்கள் சொல்ல முடியாது எவ்வளவு. என்னாலே பத்மமன தேயமாக வந்து சொன்னாலே விராட்டி பத்மான் பேரு மனசூடியா, மனசோடு தாமரை இப்படி லக்ஷ்மி பேசலாம். பத்மமனதே நம, பத்மபோதாயை நம, தாமரையோட எழுப்பது சுப்பிரபாதம் பார். கந்தத்வாராயை நம, வேதங்களில் விளைகிறது வாசலுக்கு தான் காரணம் பிராட்டி. அந்த பிராட்டிக்கு வாசல் நம்மளால இங்கே பார்க்க முடியுமா, வைகுண்டம் போனால் பார்க்கலாம். அப்படிப்பட்டவள் கந்தத்வாராயை நம, ஆவணங்களே போட்டு பெருமாள் கடுகெல்லாம் அது மாதிரி போட்டுருந்தா இது ஸ்திரீக உண்டான குண்டலங்கெல்லாம் போட்டுக்கிறேன். தெரில ராக்கடி தொங்கட்டம் அப்படி குண்டலங்கள் ஸ்திரீகளுக்கு உண்டான குண்டலம்னா தொங்குறது, பெருமாளுக்கு ஒரு விதமாக தொங்கும், ஆண் போட்டுக்கிற மாதிரி ஒரு குண்டலிங்கமாக வில்வ பிரியாயமாக வில்வம் ரொம்ப பிடிக்கும். வில்வலாம் என்ன சொல்றது, ஸ்ரீசூத்த வில்வாம் சொல்லுவோம் இல்லையா, அசோ வில்வோத ரக்ஷா, வில்வம் ரொம்ப பிடிக்கும். சிவனு தான் தீவானம் விளையாட்டுக்கு வில்வ இலை ரொம்ப பிடிக்கும். வனமாலாயை நம, வருமான தான் வனமாலை சேர்த்துருக்காரு, ஒரு திருநாமை விடுக்கு வனமாலையிலே திருமாறி மாதிரி ஒட்டிண்டுக்கா வனமாலையில் அவருமே கூடிய வனமாலை இருக்கு. வனமாலையை பிராட்டி மறைக்கிறாளா, பிராட்டி வனமாலையை மறைக்கிறதா, எப்போ வனமாலை விட மாட்டார், பிராட்டி விட மாட்டார். நம்ம ஒன்னோட உரைச்சிருந்து மறைச்சிரு தெரிஞ்சு அப்படி இருக்கு. அதனால வனமாலாயை நம, இவளே வனமாலை விராட்டி நமஸ்காரம் பண்ணாமல் போனா இவ் வனமாலை தெரியுது, இதுதான் விராட்டி வனமாலாய மாட்டேன். அதனால பாஷிகார் அறிய சொல்வார், பெருமாள் மாதிரி ஒன்றும் குறவு கிடையாது. கோபத்தில் விவித விஜயத்த அனந்த ஆச்சரிய நித்திய நிறவரிய நிறை செய்ய சுகந்தி நிறை செய்ய சுகஸ்பைஜ நிறை செய்ய கௌஜ்வல்ய வாயர வாயாக போகிறார். ஒன்றுனா போறாத பாஷிகாருக்கு தோஜித விழித தனக்கே உண்டான பெருமாளுக்கு பிராட்டி ஒன்னா ரெண்டா அது கிடக்க முடியாதுன்னு லட்சம் கோடி சொல்ல முடியாது. விவிதை சொல்லி விடுறேன் பலவித பலவிதன்னு நிறைய எங்கேயும் கூட கொண்டு போற மாதிரி உங்களால கொண்டு போக முடியாது. வைகுண்ட லோகத்துக்கு பொருள் இல்லாம் விசித்திர ஒன்னா ரெண்டா மறுபடியும் சொல்ல அனந்த ஆச்சரிய பார்த்தாலே ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒன்னா ரெண்டா அனந்த ஆச்சரிய அது எப்போ வழியாது. இந்த வைபு இந்த விபவங்கள்லாம் பூஷண ஆயுத இதெல்லாம் மாலை நித்திய நித்தியமாக இருக்கும். இந்த பூ நீ போனால் நாளைக்கு வாடி போகிறது கிடையாது, நித்தியமாக இருக்கும், தோஷம் இல்லாத இருக்கும், நிறவத்தியம் இருக்காத ஒரு அதிசயம் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் அப்படிப்பட்ட எது வாசனை சுகந்தி பெருமாறு அப்படின்னா சுகந்தி நீ சகசலாஞ்சலி தோழி பிராட்டி சுகந்தி. அதே மாதிரி மறுபடியும் நிறதிசைய அதிசயமானது அதிசயமானது ஆச்சரிய சுகஸ்பரிச தொட்டாலே அப்படி அவ்வளோ சுகமாக இருக்கு. தாமரை எப்படி நம்ம தொட்டா கூட வாடி போகிறோம் இங்கேயே அவ்வளோ சுகமான மிருதுவானது தாமரை. அது உண்டான எப்படி இருப்பா அதுக்கு அது தாமரைக்கான மிருதுவாக இருப்பா. அப்பேற்பட்ட தாமரையே தொட்டான பிராட்டி எப்படி இருப்பா மிருதுவாக இருப்பா. பெருமாள் சொல்கிற ஒத்தகத்தில் எப்படின்னா பிராட்டி காலை பிடிச்சி விடுறான் எவ்வளோ மிருது தாமரை மாதிரி பெருமாள் காலை திறந்து போகிறான் அது காலையில் மிருது பெருமாள் திருவடி அப்படி அனுபவிக்கிறார்கள். ஔஜ்வல்யம் அதாவது பிரகாசம் பல பல பலம் தேஜஸ் ரெண்டு பேருக்கும். என்னால இவருக்கு உண்டான அவளும் வச்சிருக்க அவளுக்கு வேணா மாதிரி ஸ்திரீகளுக்கு உண்டான ஆபரணங்கள் ஆயுதங்கள் எல்லாம் வாசிக்கார் அதிகம். எத்தனை ஆயுதம் பெருமாளுக்கு சூடாபதம் சமகர குண்டல கிரீவேகார தேயூர கடக ஸ்ரீவஸ்த கௌஸ்தவம் முக்தா தாமோதர வந்தன சீதாம்பர காஞ்சிகுண நூபுராஜ் அபரிமித திவ்ய பூஷண அபரிமிதமானது சொல்ல முடியலன்னு நிறுத்திக்கிறேன். எவ்வளவு சொல்றது அப்படிப்பட்ட ஆயுத ஆபரணங்கள் பெருமாள் திவ்ய பூஷணம் என்னென்ன கிரீட்டம் நான் கொஞ்சம் போது சொல்லி பார்க்கின்ற கிரீட்டம் நல்ல அழகான கிரீட்டம் நல்ல போடுவாரு. கிரீட்டத்துக்கு மேலே ஒரு ரவுண்ட் அவனை போடுவார் உத்தவாக சாத்துவா மகுட்டம் பேரு கிரீட்டமும் மகுட்டம் கிரீட்ட மகுட்ட சூடாவதம் ராக்கடியமாக இருக்கிறது பொன்னாடிக்கு ராக்கடிங்களா இவாளுக்கு பின்னாடி பொன்னாடிக்கு தலை மேலே சாத்தத்தை உண்டு ஒரு ஆபரணம். அப்புறம் மகர குண்டல
குந்தரங்கள் மகரம் முதலை மாதிரி வரைச்சிட்டு இருக்கும். அப்படி போறது மகர குண்டலம், யாக மண்டலம் போட்டுவா மகர குண்டல அப்படியே வர மேலேன்னு கீழே வர ரெண்டு காலையும் பச்சை குந்தரங்கள் என்ன தேவேகார அட்டிகை கழுத்துல போற ஆபரம் அது புருஷாளுக்கு ஒரு விதமா இருக்கும், முன்னாடி ஒரு விதமா இருக்கும், ரெண்டு பேரும் போட்டு போறேன்னு இருக்கும். கேயூர கடக கையில தோல்ல தோல் வலை கை வலை கூடாது கோவிந்தா வந்தமே பாடி பரவாயில்ல தோழகமே தோல் வலையை சொன்னதில்ல ஆண்டா தோல் வலையை இவா கூட்டி வேணாம் விரதம் முடிச்சிட்டோம் அப்ப தோல் வலை இவாளுக்கு உண்டு கை வலையும் உண்டு. கனக வலைய முத்தம் கண்டதேதானிய சீசதே சொல்றேன் ஆஹாம் கருத்திர பிராட்டி பெருந்தேவி பிராட்டி கருத்திர மூணு அடையாளம் இருக்கு என்ன தெரியும் வளையலுடைய அடையாளம் வளையலுடைய அடையாளம் என்ன அப்படியே பதிஞ்சு இருக்கு. பெருமாள் பிராட்டி ஆலயம் பண்ற போது நிறுவனம் பிரிய மாட்டார சுப்பிரபாதி இப்பதான் படிக்கிறது ஏந்து வர சுப்பிரபாதம் பாரு நீ ஏந்து வர கருத்துல பார்த்தா அடையாளம் தெரியுது. கனக வளையம் தான் கண்டகவதி வரலாறு மீது கொண்டாரு கண்ட சோகபேததான அந்த கனக வரைய முத்திரம் திருவாளி வலையா இவளுடைய வலையா வாங்கி கொண்டு இவர் வலை அடையாளம் அவருக்கு தெரியுது அவர் விளையாடம் கை வலை புருஷருக்கு உண்டான கை வலை கண்கணம் இவருக்கு உண்டான வலைகள் அப்படிப்பட்ட ரெண்டு பேரும் பொதுவானபடி ஆவணங்கள் வெயுடுவர் செயல் சாதிக்கிறார் என்ன பண்றேஷி எங்க கூட சமானமா இருந்து எங்கெங்க எந்த ஆவணங்களும் அப்படி பண்ண வைக்கிறேன். சில பேர் இவருடைய கணவன்மாருக்கு இவாளுக்கு இப்படி என்ன இருக்கு ஆவணம் பண்ணி வைப்பான் ட்ரெஸ் பண்ணுவான் நகை எல்லாம் போடுவான் போட்டு ஆரம்பிப்பான். அதே மாதிரி பெருமான பிராட்டி என்ன பண்றேன் கிரீடத்துல சாத்திக்கோ சிறுசலி சாத்திக்கோ காரத்தை கருத்துல போட்டுக்கோ கேயூராக தோல் வலை கடக்கன்றத கையில போட்டுக்கும் மோதலாம் வெள்ள போட்டுக்கும் தண்டை அது கால் கடுக்கால போட்டுக்கும் இப்படிலாம் விவகாரங்கள் தண்டையில தலை வச்சுக்கணுமா எங்கெங்க எந்த ஆகணும் அப்படிலாம் வச்சு அழுது பார்க்க பிராட்டி பிராட்டி நம்ம அவர் தள்ள தள்ள ஆபரணம்னா பெருமாளுக்கு ஒரு விதமா இருக்கும். பிராட்டி ராக்கடை சொல்றாரு உச்சி பூ மின்னாடி சந்திர சூரியன்னு ஜடையில உள்ள மின்னாடி சந்திரன் ஒண்ணு சூரியன் அலங்காரம் பண்றாரு ஒட்டியானம் இடுப்பிலும் ஆண்மொழி ஒரு விதமான காஞ்சி வம்பி இடுப்பில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் புகுநாட்டில் இருந்தால் மூக்குக்கு பல பழங்கள் தயாராக இருக்கு உள்ளாக்கு ஏதாவது தொங்கும் இப்படி புகுநாட்டி உண்டான ஆபரணங்கள் அதாவது பெரியாட்சி பெருமாளுக்கு இதெல்லாம் ஆதரவு பண்ணிக்கோ அதிலே ஒரு வித்தியாசம் பண்ணி ரெண்டு பேரும் அனுபவிக்கிறார். இப்படி தம்பதிகள் தம்பதிகள் இப்படி ரெண்டு பேரும் தான் போட்டுக்கிறாங்க தந்தினியை போய் ஆபரணம் பண்ணுறாங்க இவ அனுபவிக்கிறான் போட வச்சு பெருமாள் அப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை சொல்றார். நீர்வீசத்தின் துருவம் நிச்சயம் பொய் சொல்லுன்ற நீ தான் இப்படி அழகு பார்க்க மூணாபரணத்தோடையும் பெருமாள் ஆபரணத்தோடையும் பண்ணி வச்சு அப்படின்னு ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம். கனகனகத்யுதி யுவதசாம் அபிபுப்ததசாம் யுவத்தருண்மத்தையோ உஜிதம் ஆபரணாதிபரம் துவம் அசமான தேச விதிவேதி விபத்தியகரவும் துரித துஜேதயோதிகாரிணி நிர்விசதி அது 36 சுவாமி போகிறோம். திருமேனி பற்றி வரைக்கும் போறேன் ஆபரணம் சொல்லியாச்சு அது மீன் சுவாமி அவருடைய வியாபாரங்கள் திருச்சி வியாபாரம் சொல்லியாச்சு இப்ப திருமேனி அங்கங்கள் அங்கங்கே முதுகீத முக்க மதுரோதாரே குணை கும்பதாம் ஸ்ரீராப்தே ஸ்ரீசுதாம் உபகதாம் அந்நே மகாத்தா இந்து கல்பலதா சுதாம மதுமுகா வித்யாபிலம் வித்யாபிலாம் வர்ணனாம் ஸ்ரீரங்கேஸ்வரி சாந்த கிருத்திரம கதம் திவ்யம் வபுர் நாரதி ஸ்ரீரங்கேஸ்வரி அத்தியாட்டியில் ஒரு திருமையை எப்படிப்பட்டதான் தேசியத வார்த்தை குணம் அதிகமாக கேட்க வேண்டாம். எப்படி உதாரணம் சொல்ல முடியும் சந்திர வதனம் சாதாரணம் சொல்லலாம் திருமணம் சொல்லலாம் பிள்ளையாட்டி சொன்னாக்கா
இராட்டி பெருமானால் உண்டாக்கப்பட்டதான் சந்திரன். அது ஒரு சந்திரன் ரெண்டு சந்திரனும் இல்லை. அது என்ன பண்ண பெருமாள் இங்கே இருக்கிறது காட்டி தான் உதாரணம் சொல்ல முடியும். அதெல்லாம் நமக்கு உதாரணத்துக்கே முடியாது, இருந்தாலும் சொல்லுவோம், விளக்கப்பட முடியல. பிராட்டி திருமேனி வரிசை இந்த சொல்ல மட்டும் இல்லை, 36, 37, 38 திருமேனி வரங்கள் தான். சுதேஸ்வரி புராணங்கள்லாம் திருமேனி எப்படி நீத்தியமும் வர்ணிச்சிருக்கு. 80 நாள் இப்போதான் இவளுக்கு அவதாரம் உண்டு. பெருமாள் தான் அவதாரம் பண்ண, இவ்வளவு அவதாரம் பண்ணலாம். ராமத்தே சீதா, ராமாவதாரம் சீதே அவதாரம், ருக்மணி கிருஷ்ண ஜென்மணி விஷ்ணுநாத சராசரி சொல்லிட்டார். கிருஷ்ணாதனா ருக்மணி அவதாரம், சூரிய நாராயணன் போது தாமரியா இருக்கா, பத்மாவா இருக்கா. அதனாலே ஜெகத் சுவாமி தேவதேவோ ஜனார்தன, ஜெகத் சுவாமி ஜெகத்தை சிருஷ்டி ஸ்திரி பிழையெல்லாம் பண்ணவன் யாரு, ஜெகத் வியாபாரம் பண்றவன் யாரு, தேவதேவா தேவதேவெல்லாம் தேவனம், தேவநாதன் சர்வேஸ்வரேஸ்வரன் அவதாரம் கரோதி, அவன் அவதாரம் பண்ணான். ஒவ்வொரு வியாஜமாக யாரோ பக்தருக்கோதும் பூமி தேவி கோதமோ லோகத்துல சிஸ்டர் லட்சுமி கோசமோ அசாது விநாசத்துக்கோசம் நான் அவதாரம் பண்றான். அவதாரம் கரோத்தியே சதா அஸ்தீஹி, அவர் அறம் அவதாரம் பண்ணப்போ நானும் வரையிடுவான், சிவனை வழங்கிடுவான். சத் சகாயினி எதுக்கு வரணும் அவதாரம், பெருமாளுக்கு ஒத்தாசையா இருப்பேன். அவர் அவதாரம் என்ன காரணத்துக்காக வந்தாரோ நானும் இருப்பேன். தேவதையெல்லாம் பிரார்த்திச்சுதான் ராம அவதாரம் வந்தது. இந்த ராவணன் ராட்சசர்கள் கொடுமை தாங்க முடியல, சீதை அவதாரம் பண்ணான். ராமன் துவம்சம் பண்ணப்படுற ராவணனை சீதை பாத்திபுத்தார அங்கே அவர் ராவணம் அரண்மனை கொஞ்சம் அசோகத்தில் இருந்தே துவம்சம் பண்ணிட்டான். அவர் சொல்றாரு வயசுல, ராவணனே பண்ண தொலைச்சிருவேன், சாம்பராக்குவேன், அசக்கிரியில பஸ்வ பஸ்மா இருக்கு. இருந்தாலும் ராமன் வந்து உன்னை அடிச்சு போட்டு ஆசைமோன்னு வெயிட் பண்றேன். ஏன்னா அவதாரத்தில் ஒரு ஒத்தாசை பண்றவன் அங்கேயே ராவண குந்தான் அந்த மனசார அப்படி அன்னி அடித்த அவதேவே சிவ விஷ்ணோ ஸ்ரீ அனுபாயினி எந்த அவதாரத்தான் சரி விட மாட்டான்ட்டான். நீ எந்த அவதாரம் குருமாவதாரம் இருந்தாலும் பிராட்டி காட்டு குருமாவதார குருமான ஊஞ்சல் அந்த அலையில அந்த கடல் அலையில அப்படியே ஆடுறது. ஆஹா, ரெண்டு பேர் அண்ணன் தூக்கம் வரலாம், அண்ணன் ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கான். அப்போ அங்கேயும் பிராட்டி குருமன் ஆமை நினைச்சு குருமாவதாரம் பிராட்டி அனுபவிக்கிற தசாவதாரம் ஸ்ரீராப்தவு ஸ்ரீஹி சமுத்பன்னா எத்தனையோ அவதாரம் இருக்கிறான். வெகுடுக்கு பிறப்பு பாழ்கடல்ல பெருமாளுக்கு கட்ட வர கடைசி வந்தான், அப்பதான் வந்தாளா அவதாரம். பெருமாள் பெருமாளுக்கு அனுகிரகம் பண்ண போது பாழ்கடல்ல அவ ஏழு இருந்தாம அவர் பார்க்க கடைசியே வரேன்ட்டான். இது ஒரு அவதாரம். ஸ்ரீராப்தியில வந்தார் அந்நேஜ் அவதார் ஸ்ரீராப்தவு ஸ்ரீஹி சமுத்பன்னா ஸ்ரீராப்தி அப்படின்னு கடல் வந்தான்னு சொன்னாலே இப்பதான் முதல் அவதாரம். அவதாரங்கள் இது ஒரு அவதாரம். சூயதே அமிர்தமாம் தானே அமிர்தமாம் தானத்துல சமுத்பன்னு அழகான கடைஞ்சி வந்தேன். சமுத் அழகா வந்தான் அவ்வளோ அழகு மோகிக்கிறான். விஷம் வந்தது, பிரத்யேஷ்டவது, ஐராவதம் எத்தனையோ வந்தது அப்சர்கள். அதற்கான பிராட்டி உண்டான உடனே எல்லாரும் மோகிக்கிறான். அவ்வளோ அழகு கையில மாலை வச்சிருந்துக்கா பயம் வர பண்ணணும். அப்படியே அந்த கியூர் அப்படியே வரா. தேவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள், ராட்சசர்கள், சித்தர்கள், கிண்ணர்கள் எல்லாரும் இருக்கான். ஓஹோ, மாலை நம்பி தான் போறா தலையிட்டிருக்கு திருத்த வீட்டில். ஒவ்வொருத்தரும் பாருங்க, இந்த ரிஷியா என்ன படிச்சவர் தான், கோபம் வராது அந்த குணம் போச்சு. ஒவ்வொருத்தருடைய எந்த குணம் நன்னா இருக்கோ அந்த குணம் எல்லாம் பூர்ணமா இல்லையே. அப்ப பெருமாளை பார்க்க இவர் பூர்ண குணமான சத்தம் உள்ளவர், இவர் தான் எனக்கு தகவல் சொல்லி மாலையோட போய் விட்டாரு. அது சமுத்பன்னா அப்படி வந்தா எல்லாரையும் மோகிக்க வேண்டிய அமிர்த மந்தனே பிருகோத்யம் பிருகுக்யாத்தின் தம்பதியர் ரிஷி தம்பதியர் அவ அவ பொண்ணாவும் அவர் அவதானம் பண்ணா. அதனாலே இப்படி அவதாரம் பண்ணவாடனே வந்தாரே ஒரு ஸ்ரீயா பரிசுயா விடமாட்டார். வயிறு இருக்கிற சுயாசார்த்தம் அந்த பிராட்டி தான் நித்திய வீசாதகன் மாதா பதில் சொல்றாரு பராசர். இவருக்காலே நித்தியமானவள் இப்பதான் பிறந்தார் துருவுக்கோ சமுதத்துக்கோ நஞ்சிக்க வேண்டாம். ஜெகன் மாதா பிருகுவுக்கு பிறந்தாலும் பாக்கியவியின் பேர்
நித்திய விதிதாரகம் மாதா விஷ்ணோ ஸ்ரீஹி, விஷ்ணுன்ற பெருமானுக்கு ஸ்ரீ அனபாயினி நித்தியே பிரியாதவள். சஷ்டா தினேன சம்பன் வதுவும் நட்சத்திர மேலையாம் வதுவும் பிறக்கி மறைச்சிடலாம் பெருமாள். பாமதவர் அழுது போறார், இந்திரன் அடைக்க ஆரம்பிச்சா மகாபலி, எம் தேவ தேவதைக்கு அருள்வன் பகவான், மகாபலி ரொம்ப நல்லவன் யாகம் தானங்களில் இருந்தால் அவன் அடக்கணும் பார்த்தான். நீ கூறுவதற்கு மட்டும் நான் எது தேவேந்திர லோகத்தை ஆசைப்படுறேன் பெருமாளுக்கு எண்ணம். அவன் அடக்கிறதுக்காக என்ன பண்ண, தானம் வாங்கி அடக்கணும். பிரம்மச்சாரியாக போனார், தேஜஸ் ஒளியே ஜொலிக்கிற தேஜஸாக போகிற அந்த பிரம்மச்சாரியை ஒத்து போகிறேன். நான் பிரம்மச்சாரி வேஷம் போட போகிறேன், விராட்டி லட்சுமியே நீ கொஞ்சம் ஆள போகும் போகமாட்டேன்டா. என் சொல்லுகம் மாறு விட்டு நகர மாட்டேன். அழகமேலுமங்கே ஒரே மாறுவார் வரத்துறையும் பல்லாண்டு பண்ணாவது வல மாறுவை இருக்குவார். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பிரம்மச்சாரி புனல் கொடுக்குறாங்க. இந்த அஜினம் கிருஷ்ணாஜி மான் தோலை புனல் மாதிரி போடுறோம். இப்போ கொஞ்சம் போல் தெரிகிறாரு புவனை இந்த போது. சரி நான் மறைச்சிக்கிறேன், மறைக்க போனாலும் இது தெரியவே கூடாது. இந்த மறைக்க போது இடத்தோடு மறையும் பார்த்தா நீ வரத்துறையும் பன்னாண்டு பாடினாரு. நீ என்ன பண்ற, நீ இடப்பட்டம் வந்துருந்தார். கொஞ்சம் இடத்தையாவது மாற்றிக்கோ, நான் மறந்து மறைச்சிக்கிறேன் அப்படி சொல்லி சொல்லுவான். அதனால அப்படிப்பட்ட விஷ்ணுவாசி மகாபாகினி எம்பெருமான் இதெல்லாம் கிடைக்கிற போது முதல்ல விஷம் வந்தது, ருத்ரம் சாப்பிட்டோம். நம்ம ருத்ரம் சாப்பிட்டோம் அந்த விஷத்தை நீலகண்டன்னு பேர். இப்படி ஒத்தாசை பண்ணானே ருத்ரன், ஏன் பண்ணான் வசித்தியா சொல்வார் நீலகண்டன். நீலகண்டன் ஏன் விஷம் சாப்பிட்டான், அந்த விஷம் லோகத்துக்கு இருந்தால் ஜனங்கள் அழிஞ்சு போடும். திருவான் நியமிக்கிற இந்த விஷத்தை நீ சாப்பிடு, சாப்பிடுறது ருத்ரமே குரூரமான அவன் சாப்பிட முடியும். அவனால் இருந்தால் பெருமாள் என்ன பண்ணாலாம், ஒன்னாலே முடியாது, நான் தான் சிக்கி தரேன். விஷம் சாப்பிட்ற ருத்ரமுள்ளே பெருமாள் தான் இருக்க, இது ரகசியமாக இருக்கு. அதனாலே இது ரிக்வேத சொல்றது, ருத்ரனோடு கூட பகவான் விஷத்தை சாப்பிட்டார். இது வேதம் ரிக்வேதம் சொல்றது. சாப்பிட்டார் சௌமியா சௌமி ஜெகத்யோபி பயிரும் தேவி பூரிதம். அதனால பிராட்டி வந்தார், பெருமான மாலை போட்டான், எஜேந்திரெல்லாம் அபிஷேகம் பண்றது எல்லாம் பார்த்து நிற்கும். பசியலாம் சர்வதேவானாம் ஜெயகு பக்ஷஸ்தலம் ஹரே அப்படி போயிட்டு சொன்னாலும் அதை சிருஷ்டி ஸ்திரிக்கா பெருமாளை விடவே மாட்டான். சிருஷ்டியில ஸ்திதியில இருக்காது, சிருஷ்டியில அது இருக்கா, பிரளயத்துல அது இருக்கா, பிரசாசம் பண்றா பெருமாளுக்கு. ஜெகத்ரூபி சிருஷ்டி பண்ணணுமே, தேவர்கள் மனுஷர்கள் மிருகங்கள் அசுகர்கள் இப்படி பதவி சிருஷ்டி பண்ணணும். பெருமாள் சிருஷ்டி பண்ற டெய்லி வச்சிருந்தார், யாரா என்ன பாவம் பண்ணா எவ்வளவு புண்ணியம் பண்ணா அது தனால சிருஷ்டி பண்றார். ஜனங்களை இல்ல ஜனங்களை பெருசாக விட்டுருவார். அது என்ன புத்தி வருதோ அதுலயும் நல்லதா இருந்தா நல்லது பண்ணும், கெட்டதா இருந்தா அசிங்கத்தை சாப்பிடும், அதுலயும் ஜென்மம் கொடுப்பார். இப்படி விளையாட்டு, ஒரு விளையாட்டு கூட விளையாட விளையாடு விராட்டி. பெருமாள் சிருஷ்டி பண்றாரு, ஆஷ்டம் புல்லு புழு பூண்டு ஏழு பாம்பு எல்லாத்தையும் சுற்றி பண்ணுறார். அழகான அசுரர்கள் தேவதைகள் அவரையும் சுற்றி பண்ணுறார். மனுஷர்கள் நல்லத்தையும் தான் சுற்றி பண்ணுறார், கோரமான தான் சுற்றி பண்ணுறார். விஷ்ணுபுரம் தெரிவிக்கிறவர் சௌமியாதும் ஜெகத்ரூபி எப்படி செலக்ட் பண்ணுறாரு, கூட ஒருத்த வந்தால் சரி ஐடியா கொடுக்குறாங்க. பிராட்டி இருக்கா, இவனுக்கு இந்த ரூபம் கொடு, இவனுக்கு இந்த ஜென்மம் கொடு, பிராட்டி சொல்கிறாராம் பார்த்தாலும் தத்துவம் தெரியும். இதிகாச புராணாத்தியம் வேதம் சமூக பிரம்மையேது, இதிகாச புராணங்களை நன்னா வாழ்த்தாதான் வேதத்துடைய அர்த்தம் தெரியும். வேதத்தை மட்டும் பார்த்து அதோடு ஓடி போட்டான்னு அவன் அல்பஸ்ருதன் அரைவரையா கேட்டவன். விபேது அல்பஸ்ருதோத்வேதா மாயம் புதரிஷ்யதி. அதனால நல்லது கேட்டதா சிட்டி பகவான் பிராட்டோட பண்றார் அப்படிலாம் சொல்றார். பேட்டி பெரியாட்டி பெருமாளுக்கு ரெண்டு பேருக்கு. அதனால சந்திரவதனம் சூரிய மாதிரி கண்ணுன்னா பெருமாளால் சித்திக்கு பண்ண ஏதோ ஒரு கொள்ளிக்கிட்ட மாதிரி
மத்தாப்பு மாதிரி இந்த சந்திரன் சூரியன் இதை போய் அவர் உபாரணம் உதாரணம் காட்டுறது. இருந்தாலும் கவிகள் என்ன பண்ணுவா, குளிர்ச்சியான சந்திரன் அங்கேயான சோழனம் இப்படி வர்ணிப்பா. அது பெருமாள் சிட்டியில் ஏதோ ஒரு வசூ கோடி ஒரு வசூ அதை வர்ணித்தாராம். முதல் சீனமுத்த முதல் உதாரம் எத்தனை குணம் இருக்கு, முதுவான குணம், சீத்தல் குளிர்ச்சியான குணம், அழகு மோகிக்கூடிய அழகு முக்தம், இனிமை மதுரம், உதாரம் வள்ளல் தன்மை, இதுதான் குணம். எல்லாம் சேர்ந்து சேர்ந்து படைக்கிற பகவானுக்கு பிறகு தானே சந்திர உதாரணமாக முகத்துக்கு. என்ன கவிதை வேற வழி இல்லை, இவாள் இவாளுடைய சிறையினா அப்புறம் கட்டுமாறு வர்ணிக்க முடியாது. சந்திரவதனேந்து கூப்பிடலாம் பிரகாட்டி, இல்லை உதாரணம் கூப்பிடலாம். எல்லாம் எப்படி வந்து சந்திரன் செல்பவருஷம் இதெல்லாம் பிராட்டி இந்த கடையும் போது வந்து அவங்க. அப்போ பிராட்டி வந்தாட்டு மொத்தமாக என்னாச்சு, செக்கை மாதிரி ஆச்சு. ஆனால் கடையில் போது மோது கடைஞ்சி அதான் வெண்ணில் கடைக்கு போது செக்கை கொஞ்சம் அதுதான் செக்கை தான் அது அது ரொம்ப அதை வந்து தள்ளவும் முடியாது. அதே மாதிரி வண்ணிக்கெல்லாம் முடியும். அதனால் ஒரு காலத்து திருமேனி சுபாஷ்யமாக திருமேனி அப்போ இப்படி அப்படியே கட்ட திருமேனியை கொண்டு சந்திரன் மாதிரி முகம் உள்ளவள் சூரியன் கண் மாதிரி கண்ணு உள்ளவன் பகவான் இப்படிலாம் வண்ணிக்கிறது எப்படி தெரியாது தெரியாதாது அப்படி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பெருமான் அவர்தான் புஷ்கரணி ஆவிலா வர்ணனாக வர்ணிக்கவே முடியாது. அவர்தான் கேள்வி அந்த பெரும் பிராட்டிக்கு இறக்கு குணம் பெருமாள் கிடையாது. புரிஞ்சு நிறைவு தண்டதரன் பெருமாள் தண்டிப்பான். சகதர்ம தெரியும் சோரேகே சம்பந்த ஜெகதிதாம் நித்திய மத்தியாவதிகரம் அவருக்கு தண்டதரவே தெரியாது. அவர்தான் புஷ்கரணியும் புஷ்டியும் இவள் விசேஷத்தை சொல்வாள். இறக்க குணம் உள்ள அவள் அப்படிப்பட்டவள். ஸ்ரீகாசி கமலே ஸ்திதா ஸ்ரீதேவி வயஸ்தஸ்மாது மிருதாசித பங்கஜா இதுதான் புராணங்கள் சொல்லிட்டேன். விகசதி கமலே அன்றவந்த மலர்ல உண்டாரா பிராட்டி அது வாழவே வர அவங்க ஸ்ரீனும் பேரு தேவின்னு பேரு திவ்னா பிரகாசிக்கிறது ரூட்டு திவ் ஸ்ரீதேவி வயசஸ்தஸ்மாது அப்ப தாமதில் உண்டானா பார்க்கல கிடையாது போது ஸ்ரீராஜியில் உண்டானார் பார்க்கிறது எப்படி உண்டானாலும் எப்படி உண்டானாரு கையில் தாமரை இழந்தே உண்டானாலும் பண்ணிக்கிறார் தாமரை விட மாட்டார் திருதபங்கஜா அது சமுத்திரத்தை தாமரை சொல்ற போது அந்த மாதிரி குணம் உள்ளவர் சீத்தமான குணம் மிருதுவான குணம் வாசனை உள்ளவர் அப்படி வல்லல் தன்மை உள்ளவர் சுயம் லோகே தேவஜுத்தாமுதாராம் ஸ்ரீசூக்தம் வல்லத்தன்மை உள்ளவர் பின்னால் சொல்ல போறார் உனக்கு வல்லத்தன்மை எப்படி இல்லை பெருமாள் பிராட்டி வெக்கப்படாதான் உனக்கு என்ன கொள்வோம் தெரியவே பின்னாடி வர்ணிக்கிட்டே பார்க்கலாம். பிராட்டியுடைய கடாட்சம் ஏற்படணும் மாயாந்திர ராஜாச்ச பாக்கியா லக்ஷ்மி மாயையான குணங்கள் பெருமாள் மாதிரி சங்கல்பங்கள் அலட்சுமி தொலைக்கிறவள் ஸ்ரீசுக்தம் பசி தாகத்தெல்லாம் போக்குறவள் அமங்கலத்தை போக்குறவள் கிருத்தி பாதாமதான் ஜேட்டாம் அலட்சுமின் இப்படி நிறைய சொல்றது சாந்த கிருத்தம் திவ்யம் வபு கிருத்தம்னா பண்ணப்பட்டது பண்ணப்பட்ட திருமணியா பண்ணப்பட்டதா திருமணி பிராட்டி சாந்த கிருத்தமம் வபு மயூர் கண்ட திதிகேம பிராட்டி எந்த கலர் பெருமான் எந்த கலர் மயூர் கண்ட திதிகேம ஒரு பொன் கலர் பச்சை கலர் நீல எல்லாம் கலர் நம்ம மயில் கழுத்த பாருங்க சொல்ல முடியாது எல்லாம் சேர்ந்த கலர் அனுபவிக்கிறாங்க தவிர சூரியம் கூட டாலில் மாறி மாறி கூட வரும் அந்த ஒளி மயூர் கண்ட கதிகேமே மயில் கழுத்துக்கிற பொன் கலர் பார்த்துக்க மாட்டேன் பெருமாள் அப்படிதான் பெருமாள் என்ன கலர் சொல்ல முடியும் சஸ்திகதா பாண்டவாதிகம் என்ன கலர் சொல்லலாம் கருப்பு சொல்லலாம் மழை காலத்தில் இந்த கோபம்னு அந்த வெள்ளத்தில் அப்படியே பூச்சிகள் ஒன்றும் கோயிலே இருக்கும் கரையில் இந்திர கோபம் இது பூச்சி அது ஒரு விதமான கருப்பு அழகுகரான கருப்பு பல படாமல் இருக்கும் அந்த மாதிரி மெதுவாய் திரும்பி நீ என்ன சொல்றது கருப்பு சொன்னால் சாதா சொல்ல வேணா ஹெச்சும் ஏமா ஏமா சமமான வர்ணம் மாணவி சொல்ற சமானமான வர்ணம் பொன் மாதிரி வர்ணம் ரெண்டு பேர் இருக்கும் அதான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் ஆள் அனுபவித்தார் கோதா திரு ஆண்டாள் அனுபவிக்கிறார் துர்வாதலம் பஜாத்தவர் ஏகக்ராந்தியாம்
அனுஜிதிகாவல கண்டசோகம் மாங்கல்யம் பிரணமதாம் மதுபயிரி காத்தம் பெருமாளை தீமையில் எழுதுகளே, நீ மாங்கலத்தை தரக்கூடியவள், என்ன மாதிரி நிறம் உள்ளவள்? ஆண்டார் சொல்றார், துர்வாதல பதிவியாத்தவதேக கிரந்தியா, உன்னோடு சேர்ந்து பெருமான் ஜொலிக்கிறார். உன் கருத அவர் கதை மன்னாருக்கு போது என்ன ஆனார்? துர்வாதல பதிமையா, ஒரு பச்சை கதை தெரியுது. அவர் கருப்பு என்னோட ஒன்னாறு சேர்ந்து இன்னொரு அந்த கதை மிக்சிங்ல பச்சை கதை தான் தெரிகிறார். அருகம்பூர் மாதிரி துர்வாதல பதிமையா தவ தேக கிரந்தியா. அப்புறம் கோரோச்சனம் பார்த்துருங்க, ஒரு கனகாம்பர கதையில பல பலான் இருக்கும். பிரசவ குருப்பா வைத்திய வந்து கோரோச்சனம், கோரோச்சனமா இருக்கக்கூடியவள் பிராட்டி, நீ அருகம்பூர் மாதிரிவன், ரெண்டு கதவு சேர்றது. ஆண்டார் சொல்ற அசீது அனுஜிது சிகாவரம், ரெண்டு கதவு சேர்ற போது ஒரு கலர் உண்டாரு. இந்த கலர் மீசிங்க தேசிய எப்படி அனுப்பிக்கிறார்? அது என்ன கலர்னார்? சிகாவகண்ட மயில் அவர் கருத்து, மயில் கருத்து ஒரு கலர் தெரியும். நம்ம பாருங்க, பச்சையா தெரியும், பொன்னா தெரியும், மயில் கருத்து. சிகாவர கண்ட சோபம் மாங்கல்ய அப்படிங்க, ஏன்னா தியானம் பண்ணும்போது வர வியூக வியூகவ அச்சை அஞ்சு நேரம் சொன்னார். பெருமாளுடைய நிலைகள் வெயில் இருக்கிறது பர வியூகம், விஷ்ணும் தேவி கணம் உலகம் பருகை வயந்தேயும். பெருமாள் பெருமாள் எப்படி இருக்க, விளையாட்டி ஆயுதங்கள் ஆபரணங்கள் கீழே கால் திருவடிகளை பாதுகைகள் கருவன் உட்கார்ந்திருக்கார். எல்லாரையும் ஆட்சி படைகள் கூடிய லீடர் மானிட்டர் விஸ்வசேனர் இருக்கார். ஜாங்கிரே பெருமாளை காப்பாற்றுவார், வாசல்லே துவாரபாளர் இருக்கார். இன்னும் பரிச்சயப்பட்டுவார் குருதா குருதாட்சவெல்லாம் இருக்கா. நிறைய முக்தாள் இங்கே போனவா அங்கே வார விஷ்ணு பக்தாள். இப்படி இருக்கக்கூடிய விஷ்ணு விஷ்ணுலோகம் ஆறாணவை தான் வைகுண்டத்தில் தியானம் பண்ணி ஆறாண ஆரம்பின்னு சொல்றோம். பூர்மாதீன் கீழே புதுப்பிலே ஆரம்பித்து ஒரு பூமியில் எல்லாத்தையும் தாங்குகிற ஆமை, அது கூர்மம் பேர். அதிலே ஆரம்பித்து வரிசையாக மேலே போகுது. எவ்வளோ மோகம் போயிட்டே அது ஆதார சக்தியில் ஒரு 80க்கு மேலே ஸ்தானங்கள் சொல்லு போடு. அதெல்லாம் பண்ண முடியுமா? அதான் சமாச்சன காலத்தில் ஆதாரம் போயிட்டு ஷார்ட்டாக அவர் வைகுண்டத்தை வந்தீங்கிறான். இது சொல்லு போகிறோம் ஆதாரத்தில், கூர்மாதீன் திவ்யலோகம் ததுரு மணிமயம் மண்டபம் தத்த ஜேரம் தஸ்மின் தர்மாதிபீடம் ததுகரணம் தாபரக்ஷாகணீஷ்ட என்று கூர்மாதியின் திவ்யலோகம். கூர்ம கூர்மதி நினைச்சு கூர்மத்தை நினைச்சுக்கோ, நேரம் போயிடும் என்பது சொல்லிட முடியாது. பெருமாளுடைய லோகம் வருது, மணிமயம் மண்டபம், அதில் மணி ஜொலிக்கிறது மண்டபம். எங்கள் வைகுண்டத்தில் பாஷிகார் நிறைய அனுபவித்தோம். அதில் ஆதிசேகன் இருக்கார் அந்த மண்டபத்தில். அதில் ஆதிசேகன் மேலே உட்கார மணி தர்மாதி பீட்டம் என்ன இருக்கு, அதே மேலே தாமரை இருக்கு. அந்த தாமரை இலைகளில் தாமரை வீசுவா, ஒவ்வொரு இலைகளும் இருக்கான் பெருமாள் தாமரை வீசியிருக்கான். அப்படி விஷ்ணு தேவி ஊசாயர்களும் இப்படி சொன்னேன். இப்படி இருக்கு பெருமாள் தியானம் பண்ண கீழே அதான் சக்தியில் நான் அத்தனையும் பாஷிகார் அதெல்லாம் எடுக்கிறத விடாத திருவாரூர். அதான் சுருக்கமாக சொல்லிட்டார், கூர்மாவதியின் திவ்யலோகம் இதாக சொல்லி தியானம் பண்ணப்போ. இது வைகுண்ட தியானம். ரெண்டாவது அஞ்சில் வைகுண்டம் வியூகம், ஸ்ரீராம் கோரி ரத்தமன்ற சீதார்த்த பெருமாள் இருக்கார், 10 பேர் உட்காந்து இருக்கார். தேவதைகள்லாம் அவதாரம் பிரார்த்திக்கிற இடம் அது, அது வைகுண்டம் இல்லை, அது கீழோகம். அங்கே உட்காந்து இருக்க துவயம்ன்ற மந்திரத்துக்கு தியானம் தெரியுமா? பெருமாள் உட்காந்துருக்கா ஸ்ரீராம்போதி ரத்தமண்டப, ஸ்ரீராம்ப பார் கடல்ல ரத்தமண்டபம் இருக்கு. அங்கே பெரிய பரியங்கம் உட்கார ஆசனங்கள் சிம்மாசனம் இருக்கு. அதில் அவங்கேத்திரிய இடத்துறையில லட்சுமி வச்சுருக்கார். அங்கே பிரசன்னவதனம் அழகான சிரிச்சின்ன முகம், ஸ்ரீகாந்தயாலிங்கிதம் பிராட்டி கையை போட்டு கட்டிட்டுருக்கான். இப்படி அந்த ஸ்ரீராப்தில் இருக்கார். இதுதான் துவயம் சிவன் நாராயணன் ஆரோக்கியவன் மந்திரத்துக்கு தியான ஸ்லோகம். இதே மாதிரி வியூகத்திலையும் பார்த்துக்கலாம். எந்த வியூகம்? கோசேவன் சங்கர்ஷன் பத்யமன் அனிருத்தன் நாலு வியூகம், அதே பிராட்டி இருக்கார். அந்நேஜ் அவதேஷு விஸ்வசு அனபாயினின் இப்படி தமிழ் ஏற்கனவே சொன்னேன். பாவன அவதாரத்தை விடமாட்டார். அப்படி இவ்வளவு விபவத்தில் ராமகிருஷ்ணா எல்லாருமே விடமாட்டார். அது ஹார்தம் ஹிருதய பெருக்கார். நம்ம ஒவ்வொரு ஹிருதயத்திலும் அவர் இந்திரன்னு பேர், இந்திரன்னு சொல்லுவார். இந்திரன் தான் இந்த சொல்கிற இந்திரன் இல்லை, இது பரமேஸ்வரியேன்னு ரூட். பரம ஐஸ்வர்யம் வந்து இது இந்த பெருமாள் வத்தந்தான். இந்தன் சொல்லுது ரகசியமாக சொல்லணும். இந்தன் என எல்லாம் தெரியக்கூடாது. இந்திரன் இல்லை, இந்தன் பரோக்ஷ பிரியாய வைதேவா
மறைவாசனம் தேவரிக்கு பிடிக்கும் பெருமாளுக்கு அப்படின்னு மறைவா சொல்றாரு. அந்த ஓஷத்து இந்தோகவை ராமை திருவாயும் கட்சி ஒக்ஷன்னு அப்படின்னு சொல்லே போறாரு. இந்திரேந்திர இந்திரனாய் பெருமாளை சொல்றது அவன் தான் வழிபட்ட நாசம். பரமேல் ஜோபன் இந்தோ மாலாபி பொருந்தாங்க சங்கடக்கிற அதெல்லாம் சொல்லி யான சுகத்தை அனுபவிச்சோம். பெருமாள் எப்படி இருக்காரு போனே சொல்லிட்டு இந்தோ மாலாபிகி பலவித சங்கல்பம் மாயங்கள் உள்ளவன் பலவித ரூபம் எடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வேத மந்திரம் இது. ரூபம் ரூபம் பிதிரூபையதே அப்படின்னு சொல்ற மந்திரம். பிதிரூப பிதிரூபோபூவா சதஸ்ய ரூபம் பிரதிச்சக்ஷராய இந்திரோ மாயாபி குரு ரூப ஈயதே யுக்தாக்கிய கரய சதாதசா. இது பெருமாளை வர்ணிக்கிறது. இந்த 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 மந்திரம் எங்களுக்குலாம் தெரிஞ்சுங்க. யார் வாஜியா தெளிவிப்பார். ஒரு சதாபிழை இருக்கும் போதோ சட்டத்து போதுங்களோ ஒரு வானாயில நெய்யை குத்துற பாருங்கன்னு இந்த மந்திரத்தை சொல்லி இந்த அது அலட்சுமி எல்லாம் போயிடும்னு சொல்லி பார்க்க வைக்கிறான். அதுவா வந்து ருக்வேத மந்திரம். இது மந்திரம் ஒண்ணுதான். பிரதி ரூபோ பகுவா ரூபம் ரூபம் நீ எத்தனை இடம் அவதாரம் எடுக்கிறே சதஸ்த ரூபம் பிரதிசக்ஷனாய அதெல்லாம் திருமையை நீ எல்லாரையும் பார்க்கமாய் அவதாரம் எடுக்கிறே. அந்த இந்திரஹா மாயாபிகி இந்திரன்ற பெருமாள் இந்திரன் அர்த்தம் விவரிச்சேன். தன் சங்கல்பத்தினாலே அழகான அவதாரம் எடுக்கிறான். அரையா எதுக்காக எடுக்கிறான். சதாதச நூறு இன்று பத்து ஆயிரக்கணக்கான பாவங்களுக்கு தொலைக்கிறதுக்காக ரூபம் எடுக்கிறான் பெருமாள் இந்திரோ மாயாபி. இதெல்லாம் நெய்யை பார்க்கிறேன். அதுதான் இந்த பெருமாள் தான் இருக்கு. அப்புறம் அத்தியாவதாரம் கோபுர கோபுரத்தை ஏழை பண்றோம். லயம் லயாத்தி போகாத்தி காமியாத்தி பிராட்டி பெருமாள் பெருமாள் இருக்காளே அது லயாச்சி போகாத்தி தனியா பெருமாள் தாயார் ஏழை பண்ணி போகம் பண்றாளே அது போகா தனி கோவலா தாயார் தனி தனியா வச்சிருக்கோம். அது காமியாத்தி விசேஷ தாயாரிடம் பண்றது எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பண்ணி பருவத ஆதாரம் கூடாது பாகவத ஆதாரம் கூடாது அசைசி ஆதாரம் கூடாது இப்படிலாம் பண்ணி ஆராதனம் பண்ணி ஆற்றல் கூட அழகாக விஜயம் பண்ணி ஆராதனம் பண்ணி அப்புறம் திருமேனி சௌந்தரியம் தெரியும் உனக்கு. திருபாம் பதிமாம் விஷ்ணோகோ பிரசன்னே க்ஷணம் அழகான திருமாவளி திருமேனி நீ எந்த ரூபமான கிருஷ்ணனோ ராமனோ நிசம்மனோ விஷ்ணுடைய பிரசன்னவதனம் திருப்பா அழகான பம் ஒரு விஜயத்தை பண்ணி பிரதிஷ்டை பண்ணி சுபர்ண ஏதாவது பொருந்த பண்ணா விசேஷம் இல்லைன்னா வெள்ளி இல்லை ஏதோ தாமரம் அப்படி போதும் அப்படி பண்ணி பிரதிஷ்டை பண்ணி நீ பூஜை பண்ணு. ரொம்ப விசேஷம் தாம் அச்சையேது பூஜை பண்ணு அர்ச்சனை பண்ணு தாம் பணமேது பெருமாள் சேவிக்கு தாம் இதேது அவர் அவருக்காக அந்த ஆராதனை பண்ணு அவரையே தியானம் பண்ணு தாம் இசந்து ஏது இப்படி பண்ணானா அபாஸ்த தோஷம் இந்த பிரம்மரூபம் அந்த விக்ரம் கோவில் இருந்தாலும் சரி வைகுண்டம் இருந்தாலும் சரி ஆற்றல் இருந்தால் பிரதிஷ்டை பண்ண உடனே அது வைகுண்டம் இருக்கிற நல்ல சக்தி வந்துடுது நமக்கு நல்லது சொல்லுவார். இதெல்லாம் ரசித்த சார் சொல்லியிருக்கேன். திவ்யே அடிக்கடி திவ்யா திவ்யன்னு பாதிக்காரு போறேன். அந்த திவ்யன்றது எல்லா இடத்துலையும் அஞ்சு நிலையிலையும் வரும். வைகுண்டம் திவ்யம் தான். அப்புறம் விபவம் வியூகம் விபவம் ஆர்த்தம் அர்த்தம் எல்லாமே எங்களுடைய திவ்யமான வர்றது. இந்த திவ்யமான ரூபங்களை சேவித்து ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு ஒத்துமையை காமிச்சு இதை முடிக்கிறேன். ஸ்லோகத்தை முடிக்கிறோம். அங்கம் தே மிருது சீத புத்த மதுரோதாரை குணைகி கும்பதா நாளைக்கு தொடரலாம். 36 சோகம் முடியும். கவிதா கிருஷ்ணா அந்த ஒரு வீரமா